வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்து பல விதமான கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டுத்தெரிஞ்சு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலேருந்து டாக்டர் சாய் திவ்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாகவே இந்த இயர் எண்டு நெருங்கும் போது, இந்த மார்கழி மாதம் வரப்போது, டிசம்பர் மாதம் வரப்போது அப்படின்னு சொன்னாலே ஆஸ்மா பேஷண்ட்ஸ் மத்தியில் ஒரு பயம் இருக்கும். ஐயோ, இந்த மாதம் வந்துச்சாலும் நமக்கு வீசிங் கொஞ்சம் அதிகப்படியே ஆகிடுமேனு சொல்லிட்டு, அதுவும் இப்போ இருக்க காலகட்டத்தில் கொஞ்சம் பிஃபோராகவே அந்த கிளைமேட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மழை காலத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் வீசிங் அதிகப்படியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான தீர்வுகள் நம்ம இயற்கையிலே கொடுக்க முடியுமோ, அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் கொடுக்க முடியுமா, அவங்களுக்கான சிம்டம்ஸ் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக பேசலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் இது மாறினதுனாலேயே வந்து முன்பு இருந்ததை விட, அதாவது ஒரு 10 to 15 years பேக் இருந்ததை விட, பல வகையான நோய் தொற்றுகள் வந்து மனிதர்களுக்கு அதிகமாக ஏற்பட்டுருக்கு. நோய் தொற்றுன்றதை விட ஒரு சில வகையான நோய்கள் பார்த்திங்கன்னா, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிக்க மாற்றங்கள்னாலேயோ, இல்லை ஆட்டோமின் டிசீஸ்னாலேயோ, இல்லை பரம்பரையாக வரக்கூடிய நோய்களோ, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். அதற்கு காரணம் முக்கியமாக பார்த்தோம்னா, நம்ம உணவு ஒன்று, இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒன்று, அதாவது இயற்கை சூழ்நிலை மாற்றம் அது ஒன்று. இந்த மாதிரி பார்த்தோம்னா, முதல்ல உணவு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, அந்த காலத்தில் நமக்கு கிடைச்ச மாதிரியான சத்தான உணவுகள் இப்பொழுது கிடைக்குதா அப்படின்னா அது ஒரு சந்தேகம்தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா, அதிகமான அளவில் பூச்சி மருந்துகள் இந்த மாதிரி அடிக்கப்படுறது. ஸோ பூச்சி மருந்துகளுடைய செய்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்கனோஃபாஸ்பேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பூச்சிகளுடைய சுவாச மண்டலத்தை தாக்கி பூச்சிகள் வந்து பேரலைஸ் ஆகி அப்புறமா தான் வந்து உயிரிழக்கும். ஸோ அந்த மாதிரியான உணவுகள் வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்ன ஆகும்னா, நம்மளுடைய சுவாச மண்டலம், நம்மளுடைய நரம்பு மண்டலம் சம்மந்தமான நோய்களை வந்து தூண்டக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ இருக்க காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. முன்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனை என்ன பரம்பரையாக தான் இருக்கும். எங்கள் பாட்டனுக்கு இருந்துச்சு, தாத்தாக்கு இருந்துச்சு, அப்பாவுக்கு இருந்தது, அதனால் அவங்க மகன் பேரன் அப்படி வழி வழியாக வந்துட்டு இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு முன்பு ஒரு 15 ஆண்டுகளுடைய கம்பேர் பண்ணும்போது 2-23% வரைக்கும் அதிகமாக இருக்குது. 23 மடங்கு அதிகமான மக்கள் வந்து இப்போ ஆஸ்துமா, மூச்சு பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனைகளால் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அதில் 13% பேர் வந்து குழந்தைகள் தான். 11 வயதுலேருந்து 16 வயதுகள் நிரம்பிய குழந்தைகளுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஆஸ்துமா வந்து பாதிப்பு வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து நம்ம உணவுன்னு மட்டும் சொல்ல முடியாது, சூழ்நிலைன்னு எடுத்துட்டோம்னா, இப்போது நமது நாடு வந்து ஒரு வளர்ந்தோடும் நாடாக இருக்கிறதுனால அதிகமான ஒரு தொழிற்சாலை மயமான நாடாக மாறிட்டு வருது. இப்போ எல்லா சிட்டிஸ்லேயுமே இண்டஸ்ட்ரீஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இல்லை ஆடை உற்பத்தி செய்கிற இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறனால அந்த பொல்யூஷன்ஸ்னால வந்து குழந்தைகளுக்கு வந்து இம்யூன்ஸ் பவர் ஆல்ரெடி கம்மியாக இருக்கும் பொழுது இந்த நோய் தாக்கங்கள் வந்து இந்த பொல்யூஷன், டஸ்ட்டு இதெல்லாம் ஏற்படும் போது அதிகமாகவே வந்து அளவில் காணப்படுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஓகே, நிச்சயமா எந்த ஒரு காரணத்தினால இந்த ஆஸ்மா அதிகப்படியா வருதுன்றத பத்தி சொல்லியிருந்தீங்க. பொதுவா வந்துட்டு ஒரு சிலருக்கு ஆஸ்மா வரும்போது தெரியும், எங்க தாத்தாக்கு இருந்திருக்கு ஆஸ்மா வந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஆனா திடீர்னு ஆஸ்மா வரும்போது இது ஆஸ்மா தான் அப்படின்ற சிம்டம்ஸ் பல பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நார்மலா இதை மூச்சு வாங்குது, ஏதோ சளி பிடிச்சிருக்கு போல இருக்கு, சரியாயிடும் நினைப்பாங்க. ஸோ இது மாதிரி தெரியாம இருக்கனால ஒரு பல வருடங்கள் கழித்துதான் உங்களுக்கு ஆஸ்மான்றதே புரிய வருது. ஸோ ஆஸ்மா இதுதான்றது எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். இது எந்த மாதிரியான சிம்டம்ஸ்ன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆஸ்துமாவில் எத்தனை வகை இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு சிம்டம்ஸ் வச்சு நம்ம ஓரளவு கணிக்க முடியும். மக்கள் வந்து ஒரு டாக்டர் அணுகிறதுக்கு முன்னாடியே கூட கணிச்சிக்க முடியும். அப்படி கணிச்சிக்கிறதுனால வீட்லேயே கூட வீட்டு வைத்தியங்கள் செஞ்சு ஓரளவு அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இல்லைங்களா. வந்ததுக்கப்புறம் வருத்தப்படுறதுக்கு முன்னையே வந்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. இப்போ வகைகள் பார்த்தோம்னா, அலர்ஜிக் ஆஸ்துமான்னு ஒன்று இருக்குது. அலர்ஜிக் ஆஸ்துமானா நம்ம எப்பொழுதுமே பார்க்கக்கூடியது தான், அதாவது இந்த புகையினால், ஏதாவது வீட்டில் பெட் அனிமல்ஸ் வளர்க்குறாங்க அப்படின்னா அதனுடைய முடிகள்னால, இல்லை ஏதாவது ஹவுஸ் மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மூட்டை பூச்சிகள், உண்ணி பூச்சிகள் இதனால, அப்படி இல்லைன்னா வந்து ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துல அந்த இடத்துல வரக்கூடிய டஸ்ட்டுனால, ஏதாவது ஒரு சில வகையான மலர்களுடைய மகரந்தத்தை முகர்வதனால, இந்த மாதிரி டிராஃபிக் ஸ்மோக்ஸ் இதனால் வந்து இரிட்டேஷன் ஏற்பட்டு வரக்கூடியதெல்லாம் அலர்ஜிக் ஆஸ்துமான்னு சொல்லலாம். இதே நான் அலர்ஜிக்குன்னு ஒன்று இருக்குது. நான் அலர்ஜிக்கில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மற்ற மக்களுக்கு சாதாரணமாக ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு வர மாதிரி டஸ்ட் இரிட்டேஷன்ஸ்னால இருக்காது. அவங்களுக்கு என்ன கிளைமேட் சேஞ்சஸ், அதிகப்படியான சூடு இல்லை அதிகப்படியான குளிர்ச்சி, இது வந்து அவங்களுடைய நோயை வந்து அதிகப்படுத்தும். அதே மாதிரி அதிகமான அளவில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தாங்கனாலும் நுரையீரலை பாதிக்கும்.
நம்ம சைக்காலஜி படி பார்த்தோம்னா அதிகமான கிரீஃப் அதாவது வேதனையில் இருக்கிறாங்க, ஏதாவது மன வருத்தத்தில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா நுரையீரலை தான் வந்து முதல்ல தாக்கி நுரையீரல் சம்மந்தமான நோய்களை வந்து உருவாக்கி கொடுக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அடல்ட் ஆன்செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயது வரைக்குமே வந்து எந்த ஒரு ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு இருந்திருக்காது. சாதாரண சளி பிரச்சனை, சாதாரண சைனசைட்டிஸ் பிரச்சனை இந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 20 வயது ஆகும் வரைக்கும் புதுசாக வீட்டிலேருந்து வெளியே போவாங்க. அதாவது இப்போ காலேஜ் கோயிங் 20 இயர்ஸ் வரைக்கும் ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் வீட்டில் இருக்காங்க, ஸ்கூலிங் பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டிலேருந்து தான் போவாங்க மேக்ஸிமம். ஸோ அந்த என்விரான்மெண்ட் மாறும்பொழுது இப்போ அவங்க போய் ஜாயின் பண்ணுற இடத்துல அவங்களோட ரூம்மேட்ஸ் ஏதாவது ஒரு பெட்ஸ் வச்சு வளர்த்துறாங்கனாலோ இல்லை அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்க பொல்யூஷன்னாலேயோ உங்களுக்கு திடீர்னு வந்து ஆஸ்துமா பிரச்சனைகள் வந்து காட்டும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர்னு சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் இன்டியூஸ்ட் ஆஸ்துமான்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப அதிகமான அளவில் வந்து எக்ஸசைஸ் செய்யும்பொழுது மூச்சு விடுறதுக்கு கேப் இல்லாமல் செய்யும்பொழுது நுரையீரல் இருக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து வெளியேறிடும். அப்போ உள்வாங்கக்கூடிய காற்றும் வந்து சூடான காற்றாக இருக்கும் பொழுது முற்றிலும் வந்து அந்த நுரையீரலுக்கு தேவையான அந்த ஈரப்பதமும் அந்த சுவாசமும் தேவையான அளவு பத்தாத பொழுது ஆஸ்துமா வந்து இன்டியூஸ் பண்ணப்படும். இது இல்லாமல் இன்னொன்று சொல்லலாம்னா சிஓபிடி ஓவர்லாப்பிங் ஆஸ்துமான்னு சொல்லலாம். சிஓபிடின்னு பார்த்தோம்னா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வேறு ஏதாவது சில வகையான லங் டிசீசஸ், ஏதாவது நுரையீரல் சம்மந்தமான நோய்கள், சளி பிரச்சனைகள், தொடர்ந்து ஸ்மோக் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து லங் டிசீஸ் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு ஒழுங்கான மருத்துவம் எடுத்துக்கலைன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமாவாக அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இப்போ 100 பேர்த்துக்கு ஆஸ்துமா இருக்குன்னா அதில் ஒரு 25% மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா நமக்கு மூக்கில் நீர் வடியுது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் மாதிரி இருக்குது, லேசான சளி இருக்குது, இருமல் இருக்குது அப்படின்னா டாக்டர்ஸை போய் அணுகாமல் செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் அதாவது ஃபார்மசியில் போயிட்டு மருந்து எடுத்துக்கிறது, அவங்களே இந்த மருந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றது, இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகிடுது, க்ரானிக்காக வந்து அந்த கண்டிஷன்ஸ் வந்து மாறிடுது. அப்படியே வந்து அவங்க டாக்டர்ஸை போய் பார்த்தாலும் இப்போ 5 நாட்களுக்கு மருந்து எழுதுறாங்கன்னா முதல் 2 நாள் சாப்பிடுவாங்க, 3வது நாள் நல்லா இருக்க மாதிரி இருந்ததுன்னா அந்த மெடிசன் சாப்பிடாமல் நிறுத்திடுவாங்க. இப்படி செய்கிறதுனால என்னாகும்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த முறை அந்த டிசீஸ் ஓவர்லாப் அதாவது ரெக்கரண்ட் ஆகும் பொழுது அந்த வைரஸ் என்ன ஆயிருக்கும், அந்த மெடிசனுக்கு ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஸோ நம்ம எந்த தான் மெடிசன் கொடுத்தாலும் அது வந்து வேலை செய்யாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சளியே வந்து நிறம் மாறி காணப்படும். அந்த சளியோட நிறம் மாறுவதை வச்சே நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு க்ரானிக்காக இருக்குது, நாட்பட்டதாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இன்ஃபெக்ஷன் எந்தளவுக்கு அதிகமாக இருக்குன்றதை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த ஆஸ்மான்னு எடுத்துக்கும் போது அவங்க முதல்ல சொல்லக்கூடாது நான் ஐஸ் வாட்டர் குடிச்சிட்டேன் அதனால தான் எனக்கு வந்துட்டு கோல்டு ஜாஸ்தியாகிடுச்சு, நான் வெளியில் போயிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. அதனால் உணவு மட்டும்தான் ப்ளேம் பண்ணுவாங்களே தவிர அவங்களோட லைஃப் ஸ்டைலை பற்றி ப்ளேம் பண்ண மாட்டாங்க. ஸோ உணவில் எந்தளவுக்கு அவங்க அக்கறை எடுத்துக்கணும், லைஃப் ஸ்டைலில் அவங்க எந்தளவுக்கு அக்கறை எடுத்துக்கணும். உணவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போது சித்த மருத்துவ நூல்களில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கபம் வந்து அதிகப்படியாக நுரையீரலில் சேருவதனால தான் வந்து நமக்கு ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் அதாவது சளி பிரச்சனைகள் இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இறைப்பு, இலை, சுவாச காசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. கபத்தை எது அதிகப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிட்றது, இந்த குளிர்காற்றில் போயிட்டு வர்றது, குளிர்ந்த பனியில் ஈடுபடுறது, இல்லை மழையில் நனைவது, இந்த மாதிரி குளிர்ந்த உணவுகள் சாப்பிட்றது, புளிப்பு பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறது, இந்த புளிச்ச தயிர் மோர் இதுகளெல்லாம் சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாதிரியான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி செயல்கள் செய்யும் போது கபம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகும். கபம் அதிகமாகுது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பித்தம் வந்து குறையும். பித்தம் வந்து சமானமாக இருந்தால் தான் வந்து உடல் தீ வந்து மெயின்டைன் பண்ணணும்னா தான் வந்து நமக்கு நோய் தொற்றுகள் வந்து எளிதில் வந்து தாக்காமல் இருக்கும். இப்போ கபம் வந்து அதிகமாகும் பொழுது பித்தத்துடைய செயல்பாடு வந்து குறையும். பித்தத்துடைய செயல்பாடு குறையுது அப்படிங்கும்போது நமக்கு இந்த மாதிரியான மூச்சு பிரச்சனைகள் வந்து நார்மலாகவே எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்லாம் வந்து இப்போது என்ன நினைக்கிறாங்க, தலைக்கு எண்ணெய் வச்சு குளித்தாலே நமக்கு கண்டிப்பாக வரும், அது வின்டர்னு இல்லை சம்மர்னு இல்லை எப்போயா இருந்தாலும் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்னென்னா நமக்கு தலைக்கு எண்ணெய் வைத்து குளிப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு இம்யூன் பூஸ்டர் தான், நோய் வராமல் தடுத்து கொள்ளக்கூடிய ஒரு முறை தான் வந்து தற்காப்பு முறை தான் வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறதுங்கிறது. ஸோ தலைக்கு எண்ணெய் வச்சு தலைக்கு குளிக்கிறதுக்கு அப்படி பயமாக இருந்தது, நார்மல் நல்லெண்ணெய் பயன்படுத்த பயமாக இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை வந்து கொஞ்சம் காரத்தன்மையுடையதாக அதாவது மிளகு, சுக்கு, பூண்டு, சீரகம் இந்த மாதிரியான பொருட்களை உள்ளே சேர்த்தி லைட்டாக சூடு பண்ணி பிறகு வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளித்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் வராது. ஏன்னா ஆரிஜின் அங்கே தான், நீர் கோர்த்து மூக்கில் நீர் வடிஞ்சு அது பிற்காலத்தில் வந்து சளி தொல்லையாகவும் இருமல் தொல்லையாகவும் அதை கவனிக்காமல் விடும்போது தான் வந்து ஆஸ்துமா போன்ற நோய்களாக வந்து அது மாறுது. ஸோ இந்த மாதிரி ஒரு தற்காப்பு முறையை நம்ம பின்பற்றிட்டு வந்தோம்னாலே எந்த மாதிரியான உடல்வாகு உடையவங்களாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது.
ஓகே ஆஸ்மா இதுதான் சொல்லி தெரிஞ்சுக்கக்கூடிய இனிஷியல் ஸ்டேஜில் உள்ளவங்க இது மாதிரியான ஃபிஷிங்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஒரு சிலர் வந்துட்டு ஆஸ்மா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிற பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா நான் பஃப் எடுத்துப்பேன், எனக்கு வீசிங் இருக்கோ இல்லையோ எனக்கு மார்னிங் எழுந்தோன்னு ரெண்டு மூணு பஃப் எடுத்துக்கிட்ட பிறகு தான் எனக்கு வந்துட்டு சரியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. நிச்சயம் நம்ம வந்துட்டு அந்த இன்ஹேலர் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக இன்ஹேலர் எடுக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், அதை நம்ம ஸ்டாப் பண்ண முடியுமா இயற்கை மருந்துகள் எடுத்துக்கும் போது? அதாவது இன்ஹேலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிராங்கோ டயலேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு ஃபங்க்ஷன், அதாவது அந்த நம்மளுடைய மூச்சு குழல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து விரிவுபடுத்தக்கூடிய செய்கையுடையது தான் வந்து அந்த இன்ஹேலர்ஸ். ஏன் வந்து இந்த மூச்சு குழல் வந்து விரிவுபடுத்தக்கூடிய செயல் இருக்க மருந்துகள் நமக்கு தேவைப்படுதுன்னா, நம்மளுக்கு ஆஸ்துமா இருக்குன்ற பட்சத்தில் மூச்சு குழல் வந்து இயற்கையாக இருக்க வேண்டிய விட்டத்தை விட அளவில் குறைந்ததாக மாறியிருக்கும். அதற்கு காரணம் உள்ளே போயிட்டு ஏதாவது இந்த மாதிரி டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இரிட்டன்ட்டு போயிட்டு அந்த இடத்துல தங்கிடுச்சு, ஆஸ்துமா தூண்டக்கூடிய காரணிகள் வந்து அங்கே போய் தங்கியிருக்கு அப்படின்னா இரிட்டேஷனை ஏற்படுத்தி சளிச்சவுகளை வந்து இரிட்டேஷன் உறுத்துறதுனால வந்து சளி செக்ரெட் ஆகிட்டு அந்த செல்களும் வந்து வீக்கமோடு காணப்படும். அப்போ மூச்சு போயிட்டு வர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த பிராங்கோடயலைட்டிஸ் என்ன பண்ணுன்னா அந்த தசைகளை வந்து இலக்கி கொடுக்கும். ஸோ வந்து விரிவுபடுத்தும் பொழுது நமக்கு பஃப் எடுத்தால் அப்போ ரிலீஃபாக இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய லங்ஸில் இருக்கக்கூடிய அல்வியோலை காற்றறைகள் இந்த மாதிரியான இடங்கள்லாம் என்னாகும்னா அந்த இலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த விரிவடையும் தன்மை வந்து பாதிப்படையும். அப்போ அந்த விரிவடையும் தன்மை பாதிப்படைஞ்சதுன்னா நம்மளால் போக போக பிற்காலத்தில் என்னாகிட்டே இருக்கும்னா தொடர்ந்து இன்ஹேலர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக மூச்சு விட முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலை வந்து ஏற்பட்டுரும். அல்வியோலைங்கிறத வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம உள்ளெடுத்துக்கக்கூடிய காற்றில் இருக்க ஆக்சிஜனை வந்து நம்ம அல்வியோலையில் ரொம்ப மெல்லிதான அளவில் இருக்கக்கூடிய இரத்த குழல்களில் நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றப்பட வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு அந்த கரியமில வாயு வந்து வெளியேறி ஆக்சிஜன் அந்த இடத்துலலாம் வந்து உள்புகுந்து நம்ம ரத்தத்தில் வந்து சுத்திகரிப்பு நடக்குது. ஸோ அல்வியோலையிலேயே பிரச்சனை அப்படிங்கிறப்போ இன்ஹேலர்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அல்வியோலைய தன்னுடைய ஃபங்க்ஷன் வந்து இழக்கும்போது அது ரொம்ப சிரமமாயிடும். ஸோ வந்து இப்போ நம்ம மூலிகை மருந்துகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சளி பிரச்சனைகள் ரூட் காஸ் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை சரி செய்யும். ஏதாவது இமிடியட் ரிலீஃப் அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்த்து நம்ம இன்ஹேலர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம்னா அது லைஃப் லாங் பிரச்சனை வந்து கொஞ்சம் அந்த டைமில் சரியாக இருந்தாலும் கொஞ்சம் லைஃப் லாங் பிரச்சனைகள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ மூலிகை மருந்துகள் பேசிக் ஃபஸ்ட்லேயே நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா சளியை வந்து வெளியேற்றிடும். சளியை வந்து வெளியேற்றி அந்த உள்ள இருக்கக்கூடிய நுரையீரலுக்குள்ளேயே இருக்கக்கூடிய செல்கள் அந்த அல்வியோலை செல்களுடைய டேமேஜ் கண்ட்ரோல் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நம்ம எடுக்க எடுக்க அந்த கபம் சமானமாக ஆக அந்த கோளை சளி எல்லாம் வெளியேறி அந்த இரிட்டன்ஸ் எல்லாம் வெளியேறி நம்மளுடைய லங்ஸ் வந்து நார்மல் லெவல்க்கே வந்துடும். ஸோ இன்ஹேலர் ஸ்டார்டிங்கில் எடுத்துகிட்டே இருந்தாலும் மூலிகை மருந்து எடுத்துக்கிறது மூலமாக அப்படியே படிப்படியாக குறைஞ்சு நார்மலாக இன்ஹேலருடைய உதவி இல்லாமலே நம்ம சுவாசிக்கும்படி அந்த நிலைக்கு நம்மளால் கண்டிப்பாக கொண்டாட முடியும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கால் பண்ணுறீங்க? குட் மார்னிங் மேடம், பேர் சித்ரா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? சேலம் ஹாஸ்பிட்டல் கால் பண்றேன். ஓகே சித்ரா, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? வயசு 55. ஓகே ஃபைன்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வியை தொடர்ச்சியா கேட்கலாம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கு மேடம். அப்புறம் எண்டோஸ்கோபி பார்த்ததுல அல்சர் பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்கம்மா. அது அது ஏதோ சாப்பிட்றப்ப கா இந்த சாம்பார் சாதம்லாம் சாப்பிட்றப்ப அடி வயிறு அவங்க வலி இருக்கு. ஓகேங்கம்மா, எத்தனை நாளாம்மா இந்த தொந்தரவு உங்களுக்கு இருக்கு? 2 months இருக்குங்க மேடம். அப்பப்போ வருதுங்க மேடம். ஏதோ கொஞ்சம் காரமா கொஞ்சம் சேர்த்தி கொஞ்சம் காரம் சாப்பிட்டுட்டா வந்துடுது. காரமே சாப்பிடாம இருந்தா நல்லா இருக்கு. ஆமா, சாம்பார் சாதம் இது மாதிரி சாப்பிட்றப்ப அந்த வலி வருது. காரம் அதிகமா சேர்த்துக்கிறீங்களாமா? காரம் புளிப்பு இல்லைங்க மேடம், காரம்லாம் கம்மியா தான் மேடம் சேர்த்துக்கிறேன். எப்பவுமேமா நமக்கு உள்ள வந்து ரொம்ப சாஃப்டான டிஷ்யூஸ் தான் இருக்கும். வாயில இருந்து நமக்கு ஆசன வாய் வரைக்குமே வந்து ரொம்ப லேசான சளிச்சவுகளால தான் ஆயிருக்கும். நம்ம வந்து அல்சர் பிரச்சனை அல்சர் தொந்தரவு ஆரம்பிச்சிருச்சுனாலே நம்ம உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். உப்பு காரம் புளி இதெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டிங்கனாலே வந்து அக்ரவேட் ஆகாமல் நம்ம வந்து தவிர்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஹோம் ரெமெடிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாதுளை இருக்கு இல்லைங்களா, நாட்டு மாதுளம்பழம் இருக்கு இல்லைங்களா,
அந்த நாட்டு மாதுளம்பழங்கள் வந்து நீங்க பழமா சாப்பிடலாம் அப்படி இல்ல அப்படினா பழம் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த பழத்தோட தோல் இருக்கு பாத்தீங்களா அந்த தோலையே வந்து நீங்க நல்லா காய்ச்சி வடிகட்டி குடிச்சிட்டு வரலாம் அப்படி பண்ணினீங்கன்னா புண் வந்து நல்லா ஆறும் அதுக்கும் ஆறல அப்படினா முட்டை வெள்ளை கரு இருக்கு இல்லீங்களா முட்டை வெள்ளை கரு வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கனா நல்லா கேக்கும் அப்படியும் இல்ல உங்களுக்கு வந்து முட்டை சாப்பிட பிடிக்கல அப்படிங்கற பட்சத்துல துவர்ப்பு சுவையுள்ள உணவுகள் இந்த வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம் உணவு சாப்பிடுவதற்கு முன்பே வந்து ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு துவர்ப்பு சுவையுள்ள ஒரு கஷாயமாவோ அதாவது இந்த மாதுளை தோல் கஷாயமாவோ இல்லை இந்த வாழைத்தண்டு ஜூஸ் இல்லை வாழை பூ பொரியல் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் உணவு சாப்பிட வந்து முயற்சி பண்ணுங்கள் காரம் அளவு வந்து குறைச்சிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அடிக்கடி இந்த அடிவயிறு பிரச்சனை வலி வந்து இருக்காது அதே மாதிரி புளியும் வந்து குறைச்சிக்கோங்க புளி சேர்ப்பதற்கு பதிலாக தக்காளி இல்லை வந்து எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழமும் வந்து அளவில் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு தொந்தரவும் வராதுமா நீங்கள் மேற் சொன்ன இந்த குறிப்புகளை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு திரும்ப திரும்ப தொந்தரவு இருந்துகிட்டே இருந்ததுன்னா நம்ம சேலம்லேயே நம்மளுடைய ஆர்ஜேஆர் மருத்துவமனை இருக்கும் அங்கே நம்ம சித்தா டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் தான் இருப்பாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா உள்ளுக்கு எடுத்துக்கூடிய மருந்துகள் வந்து சொல்வாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாமா ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க உங்க பேர் என்ன இங்கிருந்து கால் பண்றீங்க சரிங்கம்மா நன்றி அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க உங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன வணக்கம் என் பேர் ஈஸ்வரி எங்க இருந்து கால் பண்றீங்க ஈஸ்வரி நான் கோயம்புத்தூருங்க ஓகே இது யாருக்கான கேள்விமா எனக்கான கேள்விதாங்க உங்க வயசு என்னம்மா என் வயசு 26 ஓகே ஃபைன் உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க சொல்லுங்கம்மா ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம்மா சொல்லுங்க மேடம் நான் வந்து செகண்ட் டைமா ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் பிரெக்னன்ட்டா இருக்கேன் சரிங்கம்மா எனக்கு வந்து 4 ஆகுது நாங்க ஒரு 2 வாரம் முன்னாடி அதனால எந்த தொந்தரவுகளும் வராது நீங்க வேணா உணவுல வந்து அயன் சத்து அதிகமாக இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு நார் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து நம்ம பெண்கள் வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் லைஃப்பில் எடுத்துக்கூடிய உணவை விட ப்ரெக்னென்சி டைமுங்கிறப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து உணவுக்கு கொஞ்சம் நம்ம அதிகமாகவே கொடுக்கணும் ஏன்னா நமக்கு மட்டும் இல்லாமல் கருவுக்கும் வந்து நம்ம உடலில் இருந்து தான் வந்து சத்துக்கள் போய் சேரும் ஸோ நீங்கள் உணவில் வந்து இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய இந்த முருங்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து இரும்புச்சத்தும் அதிகமான அளவில் இருக்குது நார் சத்தும் அதிகமான அளவில் இருக்குது இரும்புச்சத்து அதிகமாக இருக்க உணவுகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அது குறைஞ்சது அப்படின்னாலே ஃபாலிக் அமிலம் இரும்பு இதெல்லாம் குறைஞ்சதுனாலே வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படும் நீங்கள் அதை நார்மல் பண்ணுறதுக்கு பாருங்கள் மாதுளம் பழம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடிக்கடி வந்து கொஞ்சம் சுடுதண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப சூடாக வேணாம் குடிக்கும் அளவு அந்த மாதிரியான சுடுதண்ணிகள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இதற்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குது மறுபடியும் கொஞ்சம் பயமாக இருக்குது இன்னும் வேறு ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ரிப்போர்ட்ஸ் யூஎஸ்டி ஸ்கேன் எடுத்தீங்க இல்லைங்களா அதெல்லாம் எடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க நமது ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருப்பாங்க நீங்கள் நல்லா தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம்மா ஓகேம்மா நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா ஓகே இது யாருக்கான கேள்வி எங்க வீட்டுல இருக்கீங்க மலையாஞ்சா வந்து மூச்சு வாங்குது ஓகே உங்க வயசு 51
ஓகே சொல்லுங்கம்மா. நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்த்து பேசாதீங்க, போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். உங்களோட சந்தேகம் என்னம்மா? ஹலோ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எங்க மாமியா உங்களுக்கு மழை பெஞ்ச இழப்பிடிச்சது. சரிங்கம்மா, ஆஸ்துமா தொந்தரவு இருக்கு இருக்குங்களா? எத்தனை வருஷமா இருக்குங்கம்மா? இப்ப வந்து ஒரு வருஷமா தான் இருக்கேன். ஒரு வருஷமா தான் இருக்குங்களா? மருந்து மாத்திரை ஏதாவது எடுத்துக்கிறீங்களா? நாட்டு வைத்தியம் வந்து பவுடர் சாப்பிட்டுக்கிறாங்க. சரிங்கம்மா, சுகருக்கு இல்ல பிபிக்கு ஏதாவது மருந்து எடுத்துக்கிறீங்களாங்கம்மா? அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இல்லைங்களா? சரிங்கம்மா, இப்போ மழைக்காலம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால குளிர் அதிகமாக இருக்கும்பொழுது இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து அதிகமாக தான் இருக்கும். பஃப் எடுத்துக்கிறாங்களா? என்னது? பஃப் எடுக்கிறாங்களா? இன்ஹேலர் பயன்படுத்துகிறாங்களா? இல்லை இல்லைங்களா? ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. இந்த மாதிரி மழை டைமில் இல்லை குளிர் டைமில் நீங்கள் என்ன செய்யுங்க, உணவுலேயே வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றம் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப வந்து இழப்பை எடுக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போது மிளகு ரசம் அந்த மாதிரி வச்சு கொடுங்க அவங்களுக்கு. அப்படி இல்லைன்னா இந்த தாலிசபத்திரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும், ஊசி ஊசியாக இலை போல் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்து பொடி செஞ்சு அது ஒரு 2 கிராம் அளவு தேனில் கலந்து காலையிலையும் ராத்திரியும் நான் வந்து சாப்பாடுக்கு பிறகு சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மிளகு ரசமே உங்களுக்கு நல்லா கேட்கும். அது இல்லை அப்படின்னா இப்போது பாலில் மிளகுத்தூள் போட்டு ராத்திரி வேளையில் வந்து குடிக்க சொல்லுங்கள். இப்போ பால் கபப்பொருளாக இருக்குது, குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வெறும் மிளகும் தேனும் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம்மா. ஒரு விஷயமும் நீங்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மேலே உங்களுக்கு தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்தியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க இல்லைங்களா, பக்கத்துலேயே வந்து நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே வந்து நீங்கள் நம்மளுடைய மருத்துவர்கள்கிட்ட நேரடியாக கேட்டு சந்தேகங்களை தெளிவுபடுத்திக்கலாம்மா. நெக்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன? கார்த்தி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தஞ்சாவூர் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? அது இது எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? 34 ஆகும். ஓகே ஃபைன் சார், உங்களோட சந்தேகம் என்ன? யூரின் போற பாலில் வந்து புண் மாதிரி இருக்கு மேடம், ஒரு 2.5 மாசமா. ஓகே, அதுக்கான மெடிசன் கேட்கலாம்னு தான் மேடம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண மேடம். மேக்ஸிமம் எல்லா டெஸ்ட்லையும் எடுத்துட்டேன். ஓகே ஃபைன் சார். சொல்லுங்க சார். மேடம் வந்து இப்போ 2.5 மாசமா வந்து புண் மாதிரி இருக்கு மேடம். எந்த இடத்துல சார் புண் மாதிரி இருக்கு? அந்த பன்னீர் வர பாதையில மேடம், யூரின் போறதுல. சரிங்க சார், சரிங்க சார். உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்க சார்? 34 மேடம். 34ங்களா? சுகருக்கு மாத்திரை மருந்து தான் எடுத்துக்கிறீங்களா? இல்ல மேடம், சுகர் இல்ல மேடம், டெஸ்ட் போட்டதுலாம் எடுத்தேன். சரிங்க சார், நீங்க என்ன பண்ணுங்க? யூரின் கல்ச்சர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, அதுல நார்மல் தான் வந்திருக்கு மேடம். சரிங்க சார், ஓகேங்க சார். கிட்னில ஸ்டோன் தொந்தரவு அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்களா? இல்லை இல்லை மேடம். அதெல்லாம் இல்லைங்களா? சரி, நீங்க என்ன செய்யுங்க சார்? ஒரு நீர்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், காய்கறிகள் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ சுரக்காய், வெள்ளரிக்காய் இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுனாலே இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து நார்மல் தான். அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டம் அந்த மாதிரி மழைக்காலம் அப்படிங்கும் போதே நோய் தொற்று ரொம்ப சுலபமாக வந்து வரும். இப்போ பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஹைஜீனிக்காக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போது நெரிஞ்சல் விதை கடைகள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வந்து செடிகள் இருந்ததுன்னா அதை எடுத்து நல்லா வெயிலில் உலர்த்தி அதை வந்து கஷாயமாட்ட போட்டு குடிச்சிங்கனாலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும், இந்த பிரச்சனைகள் வந்து இருக்காது, புண் வந்து ஆறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு மேலும் உங்களுக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னா நம்ம அருகில் இருக்க நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக பேசுகிறோம்னா மேல் டாக்டர்ஸ் கூட அவைலபிளாக இருக்காங்க. நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து உள்ளுக்கும் வெளியிலையும் அப்ளை பண்ணுறதுக்கான மெடிசன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? இதே சங்கீதா, கோடம்பாக்கம் இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கு தான் மேடம், எனக்கு ஏஜ் ஆகுது. ஓகே ஃபைன் மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? சொல்லுங்கம்மா. எனக்கு எனக்கு ஏஜ் ஆகுது, எனக்கு ரெண்டு ஃப்ரெண்ட் குழந்தைங்க இருக்கு, ரெண்டும் 15 தான் மேடம். ஓகேமா. எனக்கு வயிறு வலி வரதுனால எனக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டல் போய் போனேன். சரிங்கம்மா.
யூரின் பிளாடரோட ஆபரேஷன் பண்ண இடத்துல யூரின் பிளாடரோட எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு, அதனாலதான் பெயின் ஆச்சுன்னு சொன்னாங்க டாக்டர். சரிங்கம்மா, இது ஒண்ணு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். இது சொல்லிட்டீங்களா? இது வந்துமா இப்போ சிசேரியன் பண்ணாங்களா உங்களுக்கு? சிசேரியன் பண்ணாங்க மேடம். ஒரு சிலருக்கு வந்துமா இப்போ சிசேரியன் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். நீங்க வந்து நீர்ச்சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்கம்மா. நிறைய சுடுதண்ணி குடிங்க. வலி வரும் பொழுதெல்லாம் வந்து நீங்க சுடுதண்ணி அதிகமாக எடுத்துக்கோங்க. நெரிஞ்சல் விதை இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கிட்டு வந்து பொடி செஞ்சு நீங்க வந்து கஷாயமா போட்டு குடிங்க. வெள்ளரிக்காய், சுரக்காய் இந்த மாதிரியான நீர்ச்சத்து உடைய உணவுகள் வந்து அதிகமா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தொந்தரவு அதிகமா இருக்கும் பொழுது ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வாங்கம்மா. அளவு வந்து எந்த அளவுல இருக்கு, சரி செய்ய முடியுமா அப்படிங்கறத நம்ம மருத்துவர்கள் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஆர்ஜிஎன் மருத்துவமனைக்கு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு வந்தீங்கன்னா அந்த அளவு பார்த்துட்டு உங்களால எப்படி மேனேஜ் பண்ண முடியுமான்றத பார்த்துட்டு மருத்துவம் வந்து சொல்லுவாங்க. நீங்க நேர்ல வந்து கேட்டுக்கோங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம், மை நேம் திருச்சி. மை நேம் சித்ரா. நேம் ஊர் வந்து திருச்சி. ஓகே சித்ரா, இது யாருக்கான கேள்வி? எனக்கானது மேடம். உங்க வயசுமா? 48. ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. ஓகே மேம், என்னோட வெயிட் வந்து 92 இருக்கு. சரிங்கம்மா. முன்னாடி எல்லாம் கீழே உட்காந்து காய் நறுக்கும் போதெல்லாம் கீழே உட்காந்து நறுக்குவேன், எந்திரிக்கும் போது கை ஊனி எந்திருப்பேன் முன்னாடி எல்லாம். சரிங்கம்மா. இப்ப வந்து 1.5 வருஷம் ஆகுது கர்ப்பப்பை எடுத்து. சரிங்கம்மா. இப்ப வந்து கர்ப்பப்பை எடுத்தோன்னா கீழே உட்காரவும் முடியல, உட்கார்ந்தா எழுந்திருக்கவும் முடியல மேடம். தைராய்டு பிரச்சனை இருக்குங்களா? தைராய்டு பிரச்சனை இருந்து மாத்திரை போட்டுக்கிட்டு இருந்தேன், இப்ப வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. சரிங்கம்மா, அளவெல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்களா? எல்லாமே நார்மலா இருக்கு மேடம். சமணக்கால் போட வரல, இப்ப சமணக்கால் எல்லாம் பெட்ல உட்காந்து போட வருது. சரிங்கம்மா. இப்ப வந்து என்னன்னா கீழே உட்காந்து என்னால எதுவும் செய்ய முடியல மேடம். கர்ப்பப்பை ரிமூவ் பண்றாங்கனாலே இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்குங்கம்மா. இப்ப நம்ம கர்ப்பப்பையில வந்து அந்த கருமுட்டைகள் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நமக்கு ஹார்மோன் சுரப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். அதுல முக்கியமான ஒன்னு ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த மாதிரி இருக்கும். இதுல வந்து கால்சியம் சத்துக்கள் வந்து அங்கிருந்து பெண்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து அளவுல அதிகம். இப்போ கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கால்சியம் சத்துகள் வந்து கிடைப்பது ரொம்ப குறைஞ்சிருக்கும். அப்போ நம்ம உடம்புக்கு வந்து தேவையான அந்த கால்சியம் சத்தை என்ன செய்யும்னா, நம்ம உடலில் இருக்க ஹெவியான போன், நல்ல வலுவான எலும்புகள்லேருந்து தான் எடுக்கும். அதாவது நம்ம இடுப்பெலும்பு, முட்டி எலும்பு, ஜா எங்கெங்கெல்லாம் மூட்டுகள் இருக்கோ அந்த இடத்துலேருந்து தான் அரிச்சு எடுக்கும். உடல் இடை வந்து அதிகமாக இருக்கிறதும் கூட வந்து இந்த மாதிரியான வலி அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இப்போ தைராய்டு இப்போ உங்களுக்கு அளவில் மறுபடியும் நார்மலாக இருக்குது, எப்போ செக் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஒருவேளை 2-3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை அதை டெஸ்ட் பண்ணிவிடுங்க. தைராய்டு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிவிடுங்க. நான் நேரில் வந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய அந்த கால்சியம் குறைபாடு அதுதான் காரணமாக அப்படிங்கிறத பார்த்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஒன்று அதுதான் அப்படின்னா அதுக்கான மருத்துவங்கள் வந்து செய்வாங்க. அப்படி இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குது, மூட்டு தேய்மானம் தான், இல்லை உடல் இடை காரணம் அப்படின்னா வந்து அதற்கான தகுந்த மருந்துகள் வந்து நம்ம மருத்துவர்கள் சொல்லுவாங்கம்மா. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. ஓகேம்மா, தேங்க்யூ கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம் வித் டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹலோ, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது இணைப்புல வெயிட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? குட் மார்னிங் மேடம், நாங்க பழனில இருந்து பேசுறோம் மேடம். எனக்கு வயசு 55 மேடம். ஓகே ஃபைன்மா, உங்களோட கேள்வி என்னம்மா? தலைவலி ரொம்ப, அந்த 10 வருஷமா தலைவலி இருக்குது மேடம். ரொம்ப மைக்ரோ தலைவலி அப்படி அப்படின்னு சொல்றாங்க மேடம். மாத்திரை நிறைய மாத்திரை சாப்பிட்டேன் மேடம். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. தலையில நீர் கோர்த்து இருக்குங்களா? ஆமா, நீர் இருக்குதுன்னு சொல்லி நிறைய எக்ஸ்ரே, ஸ்கேனு, எம்ஆர்ஐ எல்லாமே எடுத்தாச்சு மேடம். சரிங்கம்மா, நீர் மூக்குல வந்து வடியும் போது நீர் நீரா வடியுதுங்களா, இல்ல வந்து சளி அந்த மாதிரி வேற நிறத்துல வந்து காணப்படுதுங்களா? இல்ல மேடம், மூக்குல சளி அந்த மாதிரி எல்லாம் வராது மேடம். மூக்கு அடைச்சுக்கு மேடம். சரிங்கம்மா, இருமல் தொந்தரவு அந்த மாதிரி இருக்குங்களா? என்ன வேலை பாக்குறீங்கம்மா?
தலைவலி வந்து நமக்கு ஏற்படுறது. அதையும் மீறிதான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் தாண்டிதான் வந்து நோயினால ஏற்படக்கூடிய தலைவலி அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியும். நீங்க தலைவலியின் தலையில நீர் கோர்த்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல சுடுதண்ணி இருக்கு இல்லைங்களாம்மா, அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்துடைய விதை இருக்கு இல்லையா, விதையை மட்டும் எடுத்து ஒன்றா ரெண்டாக தட்டி போட்டு அதில் வந்து மஞ்சத்தூளும் சேர்த்து ஆவி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா தலையில் நீர் கோர்த்துருக்கு அப்படின்னா அது வந்து வெளியேறிடுமா. ஒருவேளை அதற்கு மேலேயும் வந்து உங்களுக்கு தலைவலி இருக்குது, ஒரு பக்கத்தில் மட்டும் ரொம்ப தலைவலி இருக்குது, எங்கேயுமே வந்து உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, இந்த வந்து எலுமிச்சம்பழ விதையை வந்து ஆவி பிடிச்சது வந்து கேட்கலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யுங்க, கண்ணுக்கு பயிற்சி கொடுக்கணும். இந்த விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, மண் விளக்கு வந்து நல்லா விளக்கெண்ணெய் விட்டு பருத்தி திரி ஏற்றி நீங்கள் அந்த விளக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய கையில் இருக்க கட்டை விரல் வந்து உங்களுடைய வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நகர்த்தி அதுக்கு வந்து கண் வந்து அங்கேயும் இங்கேயும் ஓட்டி கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும், அதே டைம் வந்து இந்த மைக்ரைன் தொல்லை வந்து திரும்ப திரும்பி வராமல் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மழைக்காலம் இந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் புளிச்ச மோர் தயிர் இந்த மாதிரியான உணவுகள் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்கம்மா. மேற்படி உங்களுக்கு தொல்லை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் நம்ம மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா நம்மளுடைய சித்த டாக்டர்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் தான் இருக்காங்க, நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து நீங்கள் வந்து மருத்துவம் எடுத்து நீங்கள் வந்து குணமடைஞ்சிக்கலாம்மா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். நான் சாந்தி சேலத்துல இருந்து பேசுறேன்ப்பா. ஓகே, யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதான். உங்க வயசு? 52. ஓகே ஃபைன்மா. டாக்டர் சாய் திவ்யா இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்க கேள்வி என்ன? எனக்கு சொல்லுங்கம்மா. நான் தைராய்டு ஆபரேஷன் பண்ணிருக்கேன் மேடம். சரிங்கம்மா. எனக்கு வந்து அல்சர் இருக்கு, அதனால கொஞ்சம் வயிறு புண்ணா இருக்குமே, கொஞ்சம் தயிர் மோர் அதிகம் சாப்பிட்டு வெயிட் அதிகமா போட்டிருக்கு. சரிங்கம்மா. இப்ப வந்து இந்த தோல் பட்டை எல்லாமே வலி அதிகமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இதுல எண்ணெயில தேங்காய் எண்ணெயில கற்பூரம் போட்டு எல்லாம் தேய்ச்சி விட்டா அந்த ஒரு நாளைக்கு நல்லா இருக்கு. சரிங்கம்மா. அப்புறம் திரும்ப வலி அதிகமா இருக்கு, கை கால்லாம் நைட்ல இழுத்து பிடிச்ச மாதிரி வலி அதிகமா இருக்கு. சரிங்கம்மா. இழுத்து பிடிக்குது, அதுக்கு எண்ணெய் தடவுறா, அந்த தடவும் போது நல்லா இருக்கு, திரும்ப வந்துட்டே இருக்கு, உடம்புல ஒரு ஆரோக்கியமா இல்ல, எந்த வேலையும் செய்ய முடியல. சரிங்கம்மா. தைராய்டு இப்போ வந்து அளவு செக் பண்ணி பாத்தீங்களாமா? செக் பண்ண, 3 மாசத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணி அதுக்கு உண்டான மாத்திரையும் சாப்பிடுறேன். சரிங்கம்மா. இங்க இவங்க நாட்டு வைத்தியமும் இந்த கொய்யா இல சீத்தா இல எல்லாம் கொதிக்க வச்சு அது குடிச்சிட்டு இருக்கேன். சரிங்கம்மா. அதனால நான் தைராய்டு நார்மலா இருக்கு, ஆனா டாக்டர் எலும்பு தேய்மானமா இருக்கு, சத்து குறைபாடா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இப்ப சொன்ன எல்லா அறிகுறிகளுமே வந்துமா தைராய்டு பிரச்சனை ஒரு முறை ஒருத்தருக்கு வந்துட்டு போச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். நரம்புகள், தசைகள், மூட்டுகள் இந்த இடத்துல எல்லாம் வந்து தொடர்ந்து தொந்தரவை கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம தகுந்த மாதிரி உணவுகள், இப்போ குளிர்காலம்ன்றனால நார்மலாகவே நம்ம நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனை, மூட்டு சம்மந்தமான பிரச்சனை, நரம்பு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் வந்து அதிகப்படுத்தும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த உணவுகள் எடுத்துக்கோங்க. இப்போ உணவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலிஃப்ளவர், முட்டைகோசு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்கம்மா. அது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி தொல்லைகள் வந்து கொடுக்கும். ஒருவேளை தைராய்டு வந்து இப்போ நீங்கள் நார்மலாக இருக்குனாலும் நீங்கள் தொடர்ந்து அதை எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒருவேளை அதை அக்ரவேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம தர்மபுரி மாவட்டம் அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா நார்மலாகவே புவியியல் படியே பார்த்தோம்னா அவங்க ஊரில் கிடைக்கக்கூடிய நீர் வந்து ஃப்ளூரைன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சத்து நிறைந்ததாக இருக்கும். அது என்ன செய்யும்னா நம்ம அயோடின் வந்து தைராய்டு கிளாண்ட்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அயோடின் ப்ரொடக்ஷனில் வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதனாலேயே கூட வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி மூட்டு வலிகள், தசை வலிகள், இந்த மாதிரி நரம்பு வலிகள்லாம் வரையும் இருக்கலாம். இப்போ நீங்கள் தொடர்ந்து அந்த கற்பூரம் போட்டு தேய்ச்சி விடுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா எண்ணெயில், அதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். அது மேற்படி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா அதை நீங்கள் வந்து நேரில் வந்து நம்ம மருத்துவர்களை பார்த்தீங்கன்னா அதற்கான மருத்துவத்தை வந்து செஞ்சு விடுவாங்க. இங்கே நம்ம மருத்துவமனையிலே அதற்கான தனியான வர்ம தெரபிஸ்ட் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து உங்களுக்கு என்ன தொந்தரவோ அதற்கு தகுந்த தீர்வுகளை வந்து தருவாங்கம்மா. அல்சருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, மாதுளம்பழத்துடைய தோல் இருக்கு இல்லைங்களா, நாட்டு மாதுளம்பழம் வாங்கிக்கோங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி குடிச்சிங்க அப்படின்னாலே குடலில் இருக்கக்கூடிய புண்கள்லாம் வந்து தன்னால் ஆறி போயிடும்மா.
நெக்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? குட் மார்னிங் மேடம், நாங்க என் பேர் குணசேகரன், எங்க இருந்து கால் மாவட்டம் குணசேகரன் திருப்பூர் மாவட்டத்துல இருந்து பேசுறேங்க. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? ஒய்ஃபுக்கு மேடம், ஒய்ஃப் பேர் சீலாங்க. ஓகே, அவங்களோட வயசு? 46ங்க. ஓகே சார், டாக்டர் இணைப்பில் தான் சார் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க சார். மேடம், குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. சார், ஒய்ஃப் வந்து 46 வயசு ஆகுங்க. ஓகேங்க சார். வெயிட் வந்து 100 பக்கம் இருக்காங்க. சரிங்க சார். இப்போ என்னால கொஞ்ச நாளா வந்து கொஞ்சம் ஆக்டிவா தான் இருந்தாங்க, இப்போ லாஸ்ட் ஒரு 3 ஆர் 4 मंथ्स பாத்தீங்கன்னா இப்போ நடக்கவே முடியிறது இல்ல. சரிங்க சார். நடந்த ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு 50 ஃபீட் போனா கூட மூச்சு வாங்குது. சரிங்க சார். அப்புறம் மேக்ஸிமம் தூக்கத்துல அதிகமா இருக்காங்க. சரிங்க சார். ஒரு எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியிறது இல்ல, அப்படியே படுத்தே இருக்காங்க. சரிங்க சார். வந்து இந்த கால்சியம் குறைபாடு இருந்தாலே வந்து தசைகள்லாம் ரொம்ப வீக்கா ஃபீல் ஆகும், எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாம உடல் எடை வந்து 100 கிட்ட இருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இல்லைங்களா, உடல் எடையை குறைப்பதற்கான வேலைகள் செய்தாலே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மூட்டு வலி நல்லாவே குறைக்க முடியும். அதையும் தாண்டி தான் இவங்களுக்கு நீங்க சொல்றத படி பார்த்தா அந்த உடல் எடை குறைச்சாலே வந்து அவங்களுக்கு மூட்டு வலி பாதிக்கு மேல குணமாயிடும். அதை தாண்டி வந்து மெனோபாசல் ஸ்டேஜ் அப்படிங்கறது அது ரெண்டாவது பட்சமா தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணணும். அப்புறம் உடல் எடை வந்து இவ்வளோ முன்னாடி இதே மாதிரி இருந்தாங்களா, இல்லை இப்போதான் இந்த மாதிரி இருக்காங்களா, இப்போ திடீர்னு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இந்த மாதிரி மாறிட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு ஒருவேளை ஹார்மோனல் சேஞ்சஸ், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தடவை கணக்கில் எடுத்துக்கணுங்க சார். அதை எடுத்துட்டு அதை தாண்டி உடல் எடையை குறைக்கணும்னா வாக்கிங் ரெகுலராக போங்க. வெந்தயம் இருக்கு இல்லைங்களா, அது ராத்திரியே வந்து தண்ணியில் 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அந்த வெந்தயத்தை அந்த தண்ணீரோடையே வந்து மென்று சாப்பிட சொல்லுங்கள். அப்படி செய்யும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த மெட்டபாலிசம் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஹார்மோனல் தொந்தரவாக இருந்தாலும் அதை வந்து சமன் செய்கிறதுக்கு அது ஒரு முதல் படினே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள். அதற்கு மேலே உங்களுக்கு தொந்தரவு இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு உங்கள் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா எடுத்துகிட்டு நேரில் வாங்க. உங்கள் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலும் இல்லை ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால்தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னா அதையும் சரி செய்ய முடியும் சார். வாங்க. ஓகே, தேங்க் யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் சாந்தி, இப்போ சேலத்துலேருந்து பேசுறேன். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? அம்மாவுக்கான கேள்விப்பா. அவங்க வயசு? 75. ஓகேம்மா, பேசலாமா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா. அம்மாவுக்கு வயசு 75 ஆச்சு. சரிங்கம்மா. அவங்களுக்கு சக்கரை இருக்கு, முதுகு வலி இருக்கு. சரிங்கம்மா. அதனால சக்கரைக்கு மாத்திரை சாப்பிட்டுதான் இருக்காங்க, லேட்டின் போக மாட்டேங்குது. சரிங்கம்மா. ரொம்ப உடம்பு அலண்டு வருதுன்னு சொல்றாங்க. சரிங்கம்மா. அவங்களுக்கு வந்து அடிக்கடி மயக்கம் வருதுங்கிறாங்க, ப்ரெஷருக்கு எல்லாமே மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சரிங்கம்மா. லேட்டின் போக மாட்டேங்குது, அவங்களால முருங்கைக்கீரை தண்ணி வேக வச்சு அது குடிச்சா போகுது. உடம்புலாம் அரிப்பா இருக்குங்கிறாங்க, அதுக்கு எல்லாமே மாத்திரை வாங்கி குடுத்துட்டே தான் இருக்கேன். சரிங்கம்மா. குடிச்சுட்டே இருக்காங்க, ஆனா இருந்துகிட்டே இருக்கு எல்லாமே. வந்துமா, ரத்தத்துல வந்து கொஞ்சம் இம்பியூரிட்டிஸ் இருக்கு, அப்படி கழிவுகள் வந்து ரத்தத்துல இருந்து சரியா பிரிஞ்சு வெளியேறல அப்படின்னாலே இந்த தோல்ல அரிப்பு இது வந்து தன்னால ஏற்படுங்கம்மா. அப்போ வந்து நீங்க மாத்திரை மருந்துகள் போட்டீங்கன்னா வந்து அந்த சிம்டம்ஸை தான் குறைக்கும், உள்ள இருந்து வேர் பிரச்சனையை வந்து அகற்றாது. அப்போ நீங்க தோல் பிரச்சனைக்கு என்ன பண்ணணும், ரத்த சுத்திகரிப்புக்கு வந்து என்ன செய்யணுமோ அதை செய்யணும். பழங்கள் எடுத்துக்கோங்க, நல்ல ஃப்ரீயா மோஷன் போச்சுனாலே ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வந்து நல்லா தன்னால வெளியேறிடும். இப்போ நீங்க முருங்கைக்கீரை தண்ணி எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதை தொடர்ந்து எடுத்துக்க சொல்லுங்க. அவங்கள ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தினம் எடுத்துக்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நிலவாகை இல்ல பொன்னாவாரைன்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கிடைக்குமா, அதை வாங்கிக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அது வந்து தினம் ராத்திரி உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமா
ஒரு ஸ்பூன் நல்ல சூடான தண்ணியிலே அவங்களை குடிக்க சொல்லுங்க. நல்லா இந்த கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நல்லா தீர்வு கொடுக்கும். நல்லா மலச்சிக்கல் பிரச்சனை குறைஞ்சது அப்படின்னாலே வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் குறையும். அதே மாதிரி அபான வாயு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குதுனால இந்த அபான வாயு கீழ் நோக்கு வாயுன்னு சொல்லுவாங்க, அது அதிகமாகி இந்த ஜாயின்ஸ் மூட்டுகள் எல்லாம் போயிட்டு தொந்தரவு வந்து அதிகமாக கொடுக்கும். அதனால் கூட வந்து உங்களுக்கு அம்மாவுடைய அந்த மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கலாம். ஸோ மோஷன் நல்லா ஃப்ரீயாக போச்சு அப்படின்னாலே சரியாயிடும்மா. ஸோ பொன்னாவாரை அல்லது நிலவாகை அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகளில் போய் நீங்கள் கேட்டு வாங்கி அதை தினமும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. தொந்தரவுகள் ஏற்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்படி அவங்களால வர முடியல அப்படின்னா அவங்களுடைய ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் நேரில் வந்தீங்கன்னா கூட அவங்களுடைய சர்க்கரை அளவு, அதே மாதிரி அந்த பிபிக்கு மருந்து எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா, அதையும் கூட வந்து நம்ம படிப்படியாக குறைச்சிக்க முடியும். நம்ம மூலிகை மருந்துகள் வந்து உள்ளுக்கு கொடுக்கறது மூலமாக அலோபதி மருந்துகளை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைச்சிட்டு அப்புறம் அலோபதி மருந்துகள் தேவைப்படாத அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியும்மா. நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க சார்? சரிங்க சார். அது இது போல நான் டைம்ல வந்தாக்கா ரொம்ப மூச்சு போட்டு மாதிரி அப்படியே வயிறு மேல ஏறிக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க சார். ரொம்ப விழா பக்கத்துல எல்லாம் வலி இருக்குதுங்களா? இல்லங்க மேடம். விழா எலும்பு பக்கத்துல நெஞ்சு சைடுல எல்லாம் அல்லையில எல்லாம் வலி அதிகமா இருக்குதுங்களா? வலிங்களா எதுவுமே இல்லைங்க மேடம். வலி எதுவும் இல்லைங்களா? ராத்திரி நேரத்துல எல்லாம் மூச்சு விட சொல்லுங்க சார். மூச்சு விட முடியல. ராத்திரி நேரத்துல அதிகமா இருக்குங்களா இல்ல காலையில எழும்போதே அந்த தொந்தரவு இருக்குங்களா? இருக்கும் போது கோழை ஏதாவது வெளியே வருதுங்களா? அவசியம் இல்லைங்க சார். இந்த குளிர்காலம் இல்லைங்களா, அதனால கொஞ்சம் இந்த மூச்சு பிரச்சனைகள் வந்து அதிகமாவே வரும். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நீங்க தாலிசாதி தாலிசபத்திரி அப்படின்னு சொல்லி நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு பாருங்க. நல்ல இலை வடிவில் இருக்கும், ஊசி ஊசியாக இருக்கும், தாலிசபத்திரின்னு சொல்லிட்டு இருமல் வர மாதிரியெல்லாம் இருக்கிறப்ப நீங்கள் வந்து அதை வாங்கி சாப்பிடலாம் சார். அப்படி இல்லை அப்படின்னா வந்து அதை வாங்கி பொடி செஞ்சு தினமும் காலை இரவு மதியம் கூட உணவுக்கு அப்புறமா ஒரு ஒரு கிராம் நீங்கள் தேனில் கலந்து அதை பொடி பண்ணி சாப்பிடலாம். ஸோ தாலிசபத்திரி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா மிளகு ரசம் இருக்குது இல்லைங்களா, அந்த மிளகு ரசமாக வச்சு நீங்கள் குடிக்கலாம். புளியை வந்து தவிர்த்துட்டு புளிக்கு பதிலாக தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் அந்த மிளகு ரசத்தில். பிறகு இது இல்லை அப்படின்னா மிளகு பொடி அப்புறம் தேன் இதுவே கூட நீங்கள் வந்து நார்மலாக எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அதிகமாக வந்து நெஞ்சில் அடைக்கிது மூச்சுவிட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரப்பு நண்டுன்னு கேட்டு பாருங்க. வரப்பு நண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த நண்டு கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கி அதை சமைச்சு நீங்கள் சாப்பிடலாம். வரப்பு நண்டு அப்படின்ற அந்த கடல் நண்டு வரப்பு நண்டுன்னு பல வகைகள் இருக்குது. ஸோ அந்த வரப்பு நண்டு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா லங்ஸில் நம்ம நுரையீரலில் வந்து சளி கட்டிட்டு இருக்குன்னா அதை வந்து வெளியேற்றிடும். சளி வெளியேறிடுச்சுனாலே உங்களுக்கு மூச்சு விடுற தொந்தரவு வந்து நல்லாவே குறையும். உங்களுக்கு நீங்கள் பஃப் எடுக்கிறது வந்து நீங்கள் நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்தீங்கன்னா மூலிகை மருந்துகள் தான் சார் நீங்கள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மூலிகை மருந்துகள் வந்து நீங்கள் உள்ளே எடுக்க எடுக்க அந்த சளியை வெளிப்படுத்தி நுரையீரலுடைய அந்த நார்மல் ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஸோ படிப்படியாக வந்து பஃப் எடுக்கிறத அளவை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம மருத்துவத்தை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டே இருந்தோன்னா ஒரு 3 மாதத்து அளவில் நீங்கள் வந்து தொடர்ந்து மருத்துவத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறகு வந்து நீங்கள் ஆஸ்துமா தொந்தரவிலிருந்து நல்லாவே விடுபட முடியும். அதனால் நீங்கள் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் நேரில் வந்து நம்ம மருத்துவர்களை பாருங்கள் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரும் உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி கட்டலிங் பேஃப் யூ ஆல்.